வான்கோழி கூர் குருமா பண்ண போறோம், வாங்க பாக்கலாம். சரிண்ணா, இப்ப தெரியுதா ஹேராளிக்கு என்னன்னு? பச்சை பசியா இருக்கும், பாக்குறதுக்கு பச்சை பசியா இருக்கும், சாப்பிடறதுக்கு செம்மையா இருக்கும்ல. பாத்துருவோம். நான் 100 பேருக்கு விருந்துண்ணா, நீ தட்டப்பட்டலான விருந்துடா. தரமான கோழினா, ஒன்னு வெள்ளை ஒன்னு கருப்புனா, வான்கோழினா. இவ்வளோ பெருசா இருக்குடா, மயில் மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, வான்கோழி. எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா? இது ரெண்டே தான் இன்றைக்கி விருந்தாக்க போறோமா? இவருக்கும் விருந்தாளிக்கு விருந்துனா. ஃபர்ஸ்ட்டு அவரை போட்டு முடிக்கிறாங்க, ரெண்டாவது இவரை முடிக்கிறேண்ணா. வெட்டி வாங்கிட்டு போயிடலாமா? வெட்டி வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமான சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிற சுடு எல்லாமே கோழி தண்ணி வைக்கிற தலையா தலையில் வைக்கல. இதை போட்டால் தான் நினச்சா தான் முடி எல்லாம் வரும். முடி எடுத்து விட்டு மஞ்சள் தடவி வாட்டிடுவோம்மா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னாக்கா, வான்கோழி கூர் குருமா பண்ண போறோம். குருமானா தேங்காய் போடுவாங்க, நம்ம பிரியாணி பண்றோம். எப்படி நம்ம குருமா செட் ஆகும்? தேங்காய் இல்லாம பிரியாணில நம்ம ஆட் பண்றோம். அதை ஆட் பண்றீங்களா? ஆட் பண்றீங்களா? ஆட் பண்றேன், கலக்கிறோம். இன்னைக்கு ஒரு 120 பேருக்கு தட்டப்பட்டலான சாப்பாடு கொடுக்குறோம். 60 பேருக்கு வந்து ஆசிரமத்திலையும், மீதி ஒரு 55 60 பேருக்கு ரோட்டோரில் கஷ்டப்படுற மக்களும் கொடுக்குறோண்ணா. ரொம்ப முட்டை பிரியாணி, கேசரி, வாழைப்பழம், தயிர் பச்சரி, ஹைராளி, வான்கோழி, கூர் குருமா. கேசரி, வாழைப்பழம், ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தண்ணி பாட்டிலோட வாழை இலையில போய் மடிச்சு துணி பையில போட்டு சிறப்பான முறையில் மதிய விருந்தே கொடுக்குறேண்ணா. இந்த விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பவுல் ஞானமணி, பூமணி பவுல். 43rd வருட திருமண நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க. இந்த உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படின்ற கம்பெனியில இருந்து மகள், மகன், மருமகன், மருமகள்கள் மற்றும் பேர குழந்தைகள் பாம்பேல இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. 43 வருஷம் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி 100 வருஷம் மேலும் மேலும் வாழ்ந்து நல்லா நலமுடம் எல்லா செல்வத்தோடும் வாழணும் என்று இன்னைக்கு பசியார போற மக்கள் சார்பாகவும், கற்றது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் சரிண்ணா, எப்படி ஊர்ல மழையெல்லாம் எப்படி இருக்கு? இப்பதான் பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுதா? ஓகே, போறது நல்ல செல்வாக்கோட வாழ்ந்துட்டு இருக்கியா? அதுல செல்வாக்கோட வாழல, நஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். செத்துக்கிறா இவர் விட்டு கல்யாணி போட்டு ஜாலியா இருக்கா? ஆமாண்ணா, மழையில மட்டும் ஜாலியா இருப்பேண்ணா. என்னண்ணா பண்றோம் இன்னைக்கு? கரண்ட்ல வைப்பாங்களா? மாஸ்டர் ஒருவர் போல தேவையான போட்டு சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. போட்ட பிரியாணியில எல்லா பிரியாணிக்கும் ஒரு டெஸ்ட் வச்சாங்க, எல்லா பிரியாணி அப்படியே 100க்கு 100. ஒரு பிரியாணி மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சியா? பிரியாணி நல்லா இருந்திருக்கு. அது இல்லை சார், அது வந்து முட்டை பிரியாணியா? ஹைராளிக், வான்கோழி, கூர் குருமாண்ணா. கூர் குருமா? ஆமாண்ணா. இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து இப்போ தேவையான பொருள் பார்க்க போகிறோம். அதில் வந்து தேங்காய் இருக்காது, ஏன்னா பொதுவாகவே குருமான்னு எடுத்துக்கிட்டோம்னா தேங்காய் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. அது வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பண்ணாங்கன்னா அது சப்பாத்தி, நாண், பட்டர் பன்னீர் அந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க சாப்பிடுவாங்க அதிகமாக. நம்ம வந்து இன்றைக்கி முட்டை பிரியாணியோடு கொடுக்கறதுனால தேங்காய் இல்லாமல் நல்ல திக்காக அதே ஸ்டைலில் இன்றைக்கி வந்து நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம்ண்ணா. என்ன கூறு? கூறுனா மூளை. மூங்கில் கொம்பு எடுத்து முன்னாடி சீவுறீங்க, அது என்ன சொல்லுவீங்க? சார்பு. தேவையான பொருள் பாத்துலவா? கண்டிப்பா. செக்கண்ண, கல்லண்ண. பள்ளிக்கூடத்து கணக்கு
இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2-1-4. தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், கல் உப்பு, இஞ்சி, பூண்டு, கஸ்தூரி மேத்தி, பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, முந்திரி பயிர், மஞ்சள் தூள், ஏலக்காய், தனி மிளகாய் தூள், கரமசாலா தூள், மல்லித்தூள். சமைக்க போலாமா? அண்ணன் செக் போட்டு கொடுத்துறா. தேவையான பொருள் முடிச்சிட்டார்ல, சப்ளை ஆகிடுவாரு. நான் வான் கோயில் கழிவு இல்லாமல் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கழிவு இல்லைண்ணா. சும்மா அப்படி மஞ்சளை தூவுறண்ணா, லைட்டாக தண்ணியை தெளிச்சிய. நான் வெட்டி கழிச்சது போக 8 கிலோ கிடச்சிருக்குண்ணா. தோல், குடல், மயிறு, முடிய எல்லாம் கழிச்சுட்டு போவேன். மயிறு வேற, முடி வேறையா? மயிறுன்றது பெருசு, முடின்றது சின்னது. இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போறோண்ணா. மல்லி, புதினா, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், இதை போட்டு அரைச்சிக்க போறோண்ணா. கொத்தமல்லி, புதினாண்ணா, இது பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கலாண்ணா, ஏன்னா மிளகாய் தூள் சேர்ப்போம். என்ன சார்ண்ணா இதை போய் அலசிட்டு வர சொல்றாரு? கொஞ்ச நேரம் மழையில் வேணா சரியாயிடும். தூரல் போடுறது பண்ணி அதெல்லாம் கழுவ முடியாது. முந்திரிண்ணா சாப்பிட்றதுக்கா தம்பி? ஆமாம், சாப்பிட்றதுக்கு தான். நல்லா திக்காக டேஸ்ட்டாக கொடுக்குறது. முந்திரியை வந்து தனியாக அரைச்சிக்க போகிறோண்ணா. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல டேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வரணும். தனியாக அரைச்சிக்கணும், ஆனால் வாயில் இல்லை, மிக்சியில். நான் மல்லி, புதினா, பச்சை மிளகாய் நல்லா கழுவி வச்சுக்கண்ணா. அதுலேயே வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோண்ணா. இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போ குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும் போது நம்ம இந்த மசாலாலாம் போட்டு கலக்கி தண்ணி ஊற்றி தான் வேக வச்சு ஆகணும். அப்போ அதுலேயும் தண்ணி இருக்கும். அதனால தண்ணி இல்லாம வரணும். மீதி பாதியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். தண்ணி இல்லாம அரைக்கணும். 2 வாரத்துல முடி. அட பிக்காளி பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வாரத்துல ஊத்த போன போயிட்டானே. சென்று வருகிறேன், இதை தண்ணி இல்லாத அரைச்சு எடுத்துட்டு வருகிறேன். மழை தண்ணி போடாம போனா? ஆ சரிங்க. நான் இப்போ அரைச்சி இல்லைங்களா? ஆமாம். மல்லி, புதினா, பச்சை மிளகாய், ஹைராளி மசாலான்னு சொல்லுங்க. இப்போ அதை வந்து இந்த வான் கோழியோட போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம்ணா. எனக்கு குக்கரில் வந்தால் தான் வான் கோழி வேகும். நல்லா வேக வைக்க போகிறோம்ண்ணா. கறிக்கு வந்து ஹைராளிக்கு மசாலா இறங்கணும் இல்லையா, அதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறோம். மழை பெய்யுது, கல் உப்பு போடுறாராம். பெரிய மனுஷன் பார்க்குறோம், பொய்யா சொல்கிறாருண்ணா. இதுக்கு பேர் அவங்க ஊரில் என்னன்னு சொல்லுவாங்களா? பப்பு. இந்த மாதிரி மசாலா போட்டோம் இல்லைங்களாண்ணா, நல்லா பரட்டி எடுத்து பரட்டி எடுத்து இப்போ வேக வச்சுக்கிற போகிறோண்ணா. மசாலா போட்டாச்சு, இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாண்ணா. ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம கிரேவிக்கும் சேர்க்க போகிறோண்ணா. அடுப்பத்த வச்சாச்சு, குக்கர் தூக்கி போடுறோம். என்னடா பண்ணுற, முகமே தெரியலண்ணா. மழை பெய்யுது பண்ணியா? நான் மசாலா வதக்க போகிறேண்ணா. ஹைராளிக் மசாலாவா? இப்போதான் ஹைராளிக்கு ஆக போகுது. அதுக்கு எள்ளெண்ணெய் ஊற்றிக்கிறேண்ணா. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்க போகிறேண்ணா. பெரிய வெங்காயம் பொடியா வெட்டினதுண்ணா. பூண்டு போட்டுக்கிறோம், இஞ்சி சேர்த்துக்கிறோம், தக்காளி சேர்த்துக்கிறோண்ணா. தக்காளி நல்லா குழைக்கணும். கொஞ்சமாக இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலாக்கு. கறி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டுருக்கோண்ணா. இந்த மசாலாக்கு இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுண்ணா. அவுத்து கறி ஊற்றிக்கிறோம். கறியும் தண்ணியும் சீரா தம்பி. கிண்டி விடுமாண்டு கிண்டுண்ணா. கறி சூப்பராக வெந்துருச்சு. மசாலாம் போட்டு அப்படியே கலக்கி விட்டு கலக்குறோம். சூப்பராக வருதா? செம்மையாக இருக்கணும். முந்திரி பருப்பு மட்டும் தனியாக அரைச்சிது, இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிறோம், இதில் ஊற்றிக்கிறோம். சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கிறோம். இப்போ தான் மசாலா சேர்க்க போகிறோண்ணா. வேறு லெவலில் இருந்துச்சா? ஆமாண்ணா. இப்போ சிலர் வந்து முந்திரி பருப்பை வந்து அவிச்சிட்டு அரைப்பாங்க. அப்படியே அரைக்கும் போது கடைசியாக இறக்கும் போது ஊற்றினா போதும். நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இப்போ முன்னாடியே சேர்த்துட்டு இப்போ மசாலா சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்க போகிறோண்ணா. பச்சை மசாலா பக்குவமாக இருக்கிறோம். பச்சை கலர் தானே முக்கியம். அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். ரொம்ப சேர்த்தோம்னா கலர் மாறிடும். பச்சை மிளகோட காரெல்லாம் இருக்கணும்னா அதனால் மிளகாய் தூள் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா 1 ஸ்பூனு. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேண்ணா. தன் துக்கத்தை தன் துயரத்தை இப்போது சேகர் குருவார். மழையெல்லாம் சோறு நிறைய ஒழுங்காக கொடுக்குறாங்களா? சிறப்பாக வருதா மழையாண்ணா? ம், மழையை வருது. இது கொதிச்சு வருது. நம்ம ஐராளி மசாலா வந்து ஊற்ற போகிறேண்ணா. பச்சை மசாலா 2 தடவை சேர்க்குறீங்களா? ஆமாங்கண்ணா. கறி கோழியாக இருந்துச்சுன்னா இந்த டைம் சேர்த்தாலே போதும். வான் கோழினால தான் நம்ம 2 டைம் சேர்க்குறோம். குக்கரில் அந்த கறியில் வந்து நம்ம ஐராளி மசாலா வந்து ஏறும். சரிண்ணா. ஆ, இப்போ தெரியுதா ஹைராளிக்குன்னு என்னென்னு? பச்சை பசியாக இருக்கும். ஆ, பார்க்கறதுக்கு தான் பச்சை பசியாக இருக்கும். ம், சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும்ல. பார்த்துருவோம். என்ன சரிண்ணா, இறக்கலாமா எப்படி? கண்டிப்பாக எண்ணெய் மேலே மிதங்கி வந்துச்சு, அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொதிச்சு விட்டது. முக்கியமாக மசாலாங்களோட பச்சை வாசம் போனாலே எண்ணெய் வெளியில் வந்துடுறோம். இப்போ இறக்கிடலாம். சாப்பிட்லாமா? இல்லை இல்லை, இறக்கி ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போகிறோம். மழை டைமு, மத்தியானம் குழந்தைங்களுக்கு கரெக்டாக நேரத்தில் கொடுக்கணும். அதனால் சுட சுட கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம்.
ஒருத்தர் சொல்றதுல என்னென்ன இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுண்ணா. அது இந்த மழை டைம்ல கூட சூட்டா கொடுக்குறோம், சுட்ட சுட கஸ்தூரி மெத்தி போடணும்ல. வெந்திய தலைனா கஸ்தூரி மெத்தின அதை போட்டு இறக்க போறோம். அதேதான் ரொம்ப முட்டை பிரியாணின்னு பண்ணியிருப்போம், அதில் எப்படி பொரிச்சு போட்டோமோ அதே மாதிரி இன்னைக்கு பொரிச்சு போடுறோண்ணா. தம் உடச்சிடலாமா? மலைக்கு இட்லி குண்டு எல்லாம் மூடி எல்லாம் போட்டாச்சு. ஆமாம், அப்புறம் தம் போடணும் இல்லையா மலையில், அப்புறம் நெருப்பு அமைஞ்சிட்டா தம் ஆகாது. என்ன வந்துச்சா? சூப்பர்ண்ணா. முட்டை பிரியாணி தம் உடச்சிடலாமா? ரொம்ப பிரியாணி மாதிரியே. அதே தான் போல போலண்ண. முட்டையும் உடையாம அருமா, முட்டை உடையாம எடுத்தாச்சு. முட்டைலாம் எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க. தம்பி நீயோட ஸ்பெஷல் பார்சலா? ஆமாண்ணா. ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க போலயா? பார்சல் தான் தம்பி. ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு என்னென்ன கொடுக்குறோம்னு பார்த்தலாமா? பார்த்தலாம் மாஸ்டர். முட்டை பிரியாணி, தயிர் பச்சடி, தயிர் பச்சடி ஒன்று, கேசரி, இன்னியோட ஸ்பெஷல் ஹரியாலி வான்கோழி குருமா ஒன்று, ஒரு வாழைப்பழம் ஒன்று, தண்ணி பாட்டில் ஒன்று. இதே மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்டே இருக்கோம். பால் ஞானமணி பூமணி பால் அவங்களுடைய கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பால் ஞானமணி பூமணி பால் அவங்களோட கல்யாண நாளுக்காக மும்பையிலேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும். நன்றி. பூமணி பால் அவங்களோட கல்யாணத்துக்காக பாம்பேல இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. 100 வருஷம் நல்லா பெரிய மனுஷி 100 வயசுக்கு இருப்பார். இல்ல வான்கோழி விருந்து இருக்கு சாப்பிடுங்க. பால் ஞானமணி பூமணி பால் அவங்களோட கல்யாணத்துக்காக மும்பையில இருந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வான்கோழி விருந்து இருக்கு. பால் ஞானமணி பூமணி பால் அவங்களோட கல்யாணத்துக்காக பாம்பேல இருந்து கொடுத்துருக்காங்க. இல்ல வான்கோழி விருந்து இருக்கு சாப்பிடுங்க. எல்லாம் நல்ல மக்கள் நல்லா இருக்கணும். ஏசப்பா உங்களுக்கு துணையா இருப்பாங்க, நீங்களும் கொடுக்கவும் நல்லா. பால் ஞானமணி பூமணி பால் அவங்களோட 43rd கல்யாணத்துக்காக இதுல வந்து வான்கோழி விருந்து கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கங்க ஐயா. இதுல முட்டை பிரியாணி இருக்கு, முட்டை பிரியாணிக்கு உண்டானது எல்லாமே இருக்கு. பால் ஞானமணி பூமணி பால் அவங்களுடைய 43rd கல்யாணத்துக்காக கொடுத்துருக்காங்க. நன்றி. கடலோட குழந்தைங்களுக்கு உணவு என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் பார்க்கலாமா? கண்டிப்பாண்ணா. வாழைப்பழங்கள், வாழைப்பழங்கள், முட்டை பிரியாணி, முட்டை பிரியாணி, கிராசரி, தயிர் பச்சடி, தயிர் பச்சடி. இன்னைக்கு நம்ம பண்ணல ஸ்பெஷல் வான்கோழி ஹைராலி கிரேவி, கூரா குருமா, கூரா கிரேவி. இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால் யானமணி பூமணி பால் 43rd வருட கல்யாண நாளுக்காக இன்னைக்கு உங்களுக்கு தட்டப்பட்ட சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு மனம் போல வாழ்த்துங்கள். தந்தை மகன் பேராளே அன்பி நூற்றாவி விரைவா இன்று தனது சிறந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளாகிய கவுள் ஞானமணி அவர்களையும் பூமணிப்பால் அவர்களையும் நீட்டாமே நிறைவான வைத்து சிறப்பான வைத்தே ஆசிரியத்து தம்பதிகள் இருவரும் ஒருவரை புரிந்து கொண்டு வெற்றி கொடுத்து ஒவ்வொரு வளர்ச்சிக்காக எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் வளர்ச்சி நோக்கிய முன்னேற்ற பாதையிலே என்னாலும் இவர்கள் திகழ்வதற்கும் பவள் ஞானமணி அவர்களையும் பூமணி பால் அவர்களையும் இன்னும் நிறைவான விதத்திலே சிறப்பாக அவரிதமான ஆசிரியத்து நீ அவரிதமான இலையிலா குறிப்பை நான் ஆசிரியத்து வழிநடத்தும்படியாக இன்றைய திருமண பிரியாணி நல்லா இருக்குங்களா? வான்கோழி குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூடா இருக்கா?
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கமா சாப்பாடு? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த இது என்ன கறி தெரியுமா? வான்கோழி. சரியா தம்பி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா தம்பி? பிரியாணி பால் ஞானமணி பூ மணிப்பால் 43rd வருட கல்யாண நாளுக்காக இன்னைக்கு தட்டப்படலான சாப்பாடு இந்த ஆசிரமத்தில் கொடுத்துருக்கோம். அதுவும் ஸ்பெஷலாக வான்கோழினா? வான்கோழி சாப்பாடு, முட்டை பிரியாணி. இந்த உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காட்ரக் ரைடு டைம் டு ட்ராவல் அப்படின்ற கம்பெனிலிருந்து மகள் மகன் மருமகன் மருமகள்கள் மற்றும் பேர குழந்தைகள் பாம்பேலேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. சூப்பராக சாப்பிட்டுருக்காங்க குழந்தைங்கள்லாம். இவங்க மனம் போல் அவங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று இன்னைக்கு பசியாக அந்த குழந்தைகள் சார்பாகவும் கற்றல குடும்பத்தின் சார்பாகவும் கல்யாணம் இதே மாதிரி உதவிலாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனலில் வர நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையாளர் சேனலையும் கேகே புட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.